திருச்சிற்றம்பலம். மரபா நினையா குறையா மறையா சாயா அன்பை நாளும் பொழிந்து மாயா மலங்கள் அறுத்து எமை ஆளும் மணிவாசகரின் மலரடி போற்றி போற்றி என சிவமான மாணிக்கவாசகப் பெருமானுடைய குருவடி தாமரைகளை நெஞ்சிலே நிறுத்தி அவர் அருளி செய்ததான மணிவாசகர் சொல்ல சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் தன் திருக்கரங்களினால் நமக்கு எழுதி கொடுத்த அருள் நூலாம் திருவாசகத்திலிருந்து ஒவ்வொரு வாசகமாக திருவாசகத்தில் ஒரு வாசகம் எனும் இனிய தலைப்போடு அனுபவப் பொருளாக வாழ்க்கையோடு இசைந்து அதை நாம் பகிர்ந்து வருகிறோம். அதற்கு பக்தி தொலைக்காட்சி நமக்கு துணை செய்து வருகிறது. அந்த வகையில் இறைவனை சோதியனே துன் இருளே தோன்றா பெருமையனே என்று அழைத்த நம் ஞான குருநாதர் மணிவாசகப் பெருமான் துண்ணிருளே தோன்றாத பெருமையனான ஈசன் ஆதியனாகவும் அந்தமாகவும் நடுவாகவும் அவை அல்லாதவனாகவும் விளங்குகின்ற திறத்தை நமக்கு அருளி செய்த வாசகமாம் வாசகத்தை இன்றைய திருவாசகத்தில் ஒரு வாசகமாக அனுபவிப்போம். ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. மணிவாசகருடைய கூற்றுப்படி திருவாசகம் முழுக்கவே இறைவனை நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஒரு பரம்பொருள் என்பதை பலவாறு நமக்கு உணர்த்தி கொண்டே வருவார். ஒன்றும் நீ அல்லை, நீ அன்றி ஒன்று இல்லை என்பதுதான் சிவத்திற்கு மணிவாசகர் காட்டுகின்ற உயர்ந்த தத்துவ பொருள். ஏதோ ஒன்றிற்குள் நீ அடங்கி விடுவாயா என்றால் இல்லை சிவமே. அதே சமயம் எந்த ஒரு சிறிய அணுவுக்குள்ளும் நீ இல்லாமல் போய்விடுகிறதா என்றால் அதுவும் இல்லை. பார்க்குமிடமெங்கும் நீக்கமர நிறைந்தது சிவம் என்பதுதான் திருவாசகம். அந்த வகையில் ஆதி துவக்கம் எதனுடைய துவக்கம்? இந்த பேரண்டத்தினுடைய துவக்கம், இந்த பிரபஞ்சம் உருவான ஐம்பூத தத்துவத்தினுடைய துவக்கம், அண்டாண்ட கோடி பிரம்மாண்டங்களினுடைய துவக்கம், இதோ இந்த பிண்டாண்டங்களின் துவக்கம், மனிதகுலத்தின் துவக்கம், ஆன்மா கேவல நிலையிலிருந்து தனு கரண புவன போகங்களை பெற்று தன்னுடைய கர்ம நுகர்ச்சிக்கு தயாரான துவக்கம். இப்படி எந்த துவக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுதான் ஆதி என்று குறிப்பிடுகிறோம். அந்த ஆதியாக விளங்கக்கூடியவனும் இறைவன்தான். அந்தம் அவையெல்லாம் ஒரு நாள் ஒடுங்கிவிடும். அந்தம் என்றால் முடிவு. அந்த முடிவின் பொருளாகவும் சிவம்தான் நிறைந்திருக்கிறது. ஆதியிலும் சிவமே, அந்தத்திலும் சிவமே எனும் பொழுது இடைப்பட்டதெல்லாம் வேறொன்றாக ஆகிவிடுமா? நடுவாக நிற்கின்ற பொருளும் சிவமே. ஆதி அந்தம் இடை இந்த மூன்றும் நிறைந்திருக்கின்றது சிவம் என்று சொன்னவர் ஒருவேளை இதற்கு அப்பாற்பட்டோ அல்லது இதிலிருந்து வேறுபட்டோ இன்னொன்று இருக்குமேயானால் அவைகளிலும் சிவம்தான் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுவதற்காகவே அல்லானே என்று. ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, இவைகளெல்லாம் அல்லாதவனமாக இருப்பவனும் நீதான் என்பதை பலவாறு நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி எங்கும் நிறைந்திருப்பது நம் சிவபரம்பொருளே. நம் வாழ்க்கை ஓட்டத்தோடும் சிவம் ஒன்றாக இருக்கிறது, உடனாக இருக்கிறது, வேறாக இருக்கிறது. ஒன்றாக இருந்து நம்முள் இருந்து ஆத்மஸ்வரூபமாக நம்மை வழிநடத்துகிறது. உடனாக இருந்து நம்முடைய கர்ம வினைப்படி ஏற்பட்ட உறவுகளிலும் அனைத்திலும் அது நிறைந்திருந்து நம் உடன் பயணித்து நம்மை கரை தேற்றுகிறது. இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்ட இறை தத்துவமாக வேறாக இருந்தும் நம்மை வழி நடத்துகிறது என்று வாழ்க்கையோடும் சிவம் பொருந்தி இருப்பதை நமக்கு உணர்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய
அனுபவ ரீதியாக பார்த்தால் இறைவன் சிவபெருமான் பரம்பொருள் என்று நாம் உணர்வதற்கு முன்னால் வாழ்ந்த காலங்களை ஆதி என்று எடுத்துக்கொள்வோம். அவ்வாறு நாம் வாழ்ந்த நாட்களில் இறையை பற்றிய எந்த மெய் உணர்வும் ஏற்படாமல் வீணே கழித்த நாட்களை நினைத்து பார்த்தால் தெரியும், அங்கும் இறைவன் நம்மோடுதான் பயணித்திருக்கிறான், நாம் அதை உணரவில்லை. நடு என்று எடுத்துக்கொண்டால் ஈசனை நாம் உணர துவங்கிய அல்லது ஈசன் தன்னை நமக்கு உணர்த்திய அந்த காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது நடைபெறுவதை பார்த்தால் நன்கு புரியும் நிழல் போல நம்மை சிவம் எப்படி தொடர்கிறது என்று. அந்தம் நிச்சயம் நமக்கும் ஒரு அந்தம் என்பது உண்டு, எல்லோருக்கும் உண்டு. அந்த முடிவானது எப்படி இருக்குமோ என்று நாம் சற்றும் கவலைப்பட தேவையில்லை எனும் நிலையிலே அந்த முடிவிலும் நானே இருக்கின்றேன் உனக்காக என்று நடுவாகியும் அல்லானாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நமக்கும் எப்படி தொடர்கிறார் என்பதையும், இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைந்த சிவம் நம்முடைய வாழ்க்கையிலும் கலந்திருக்கின்ற சிவம் எப்படி நம்மை வழிநடத்துகிறது, இதைத்தான் உணர்த்துகிறது. ஆதியும் அந்தமும் நடுவும் அல்லதுமாக விளங்குகின்ற சிவத்தை நாம் எவ்வாறு அனுபவிக்க இருக்கின்றோம் என்பதுதான் இனி தொடர்கின்ற பயணங்கள். தொடர்வோம். திருச்சிற்றம்பலம்.